வெல்கம் டு அவர் சேனல் மாணவ நசிரியர். இந்த உடல் நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அந்த காலி பணியிடங்கள் நிரப்பு குறித்து பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பள்ளி கல்வி இணை இயக்குனர் ஒரு ப்ரொசீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வி 1/8/2001 அன்றைய நிலவரப்படி அரசு நகராட்சி உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியில் உள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் பணியாளர்களுடைய நிர்ணயம், பட்டதாரி ஆசிரியர்கள் பிடிஎஸ்டின்னு சொல்லுவோம், பட்டதாரி ஆசிரியர்கள் மேற்கொள்ள ஏதுவாக மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் அனுமதிக்கப்பட்ட இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களின் விவரங்களை வந்து கல்வி மேலாண்மை தகவல் மையம் எம்இஸ் இணையதளத்தில் வந்து பதிவு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அந்த அரசாணை எண் 525 பள்ளி கல்வி D1 துறையினால் 29/12/1997, அரசாணை 231 பள்ளி கல்வி C2 துறை நாள் 11/8/2010, ஒவ்வொரு கல்வியாண்டின் தொடக்கத்தில் அதாவது 1/8/2021 அன்றைய நிலவரப்படி அரசு நகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளியில் 6 முதல் 10 வரை உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர்கள் அந்த பிடி ஸ்டாஃப் ஃபிக்சேஷன் பணியிடங்கள் நிர்ணயம் செய்வது நடைமுறையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் இக்கல்வியாண்டிற்கான 2021-22 அரசு நகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 1/8/2021 அன்றைய நிலவரப்படி மாணவர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பணியாளர் நிர்ணயம் பிடி ஸ்டாஃப் ஃபிக்சேஷன் சார்பான பணி மற்றும் கல்வி மேலாண்மை தகவல் முறை எமிஸ் மூலமாக மேற்கொள்ளப்படவிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இப்பணியினை மேற்கொள்ள ஏதுவாக அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் எமிஸ் இணையதளத்தில் மேற்படி பள்ளிகள் சார்ந்த கீழ்கண்ட விவரங்களை பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு மாவட்டமே கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளி, அரசு மாதிரி பள்ளி, நகராட்சி உயர்நிலைப் பள்ளி எல்லாம் அந்த ஆசிரியர் காலி பணியிடங்கள் வந்து எவ்வளோ இருக்குது, அந்த மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு விவரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறை 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் பிரகாரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் கீழ் இயங்கும் அனைத்து அரசு, அரசு மாதிரி பள்ளிகள், நகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 1/8/2021 நிலவரப்படி மாணவர்களின் எண்ணிக்கை வகுப்பு வாரியாகும், அதாவது கிளாஸ் வைஸாக தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பயிலும் மாணவர்களின் விவரங்கள் ஆகியவற்றினை பதிவேற்றம் செய்தல் தொடர்பாக ஒவ்வொரு பள்ளியிலும் அரசால் அனுமதிக்கப்பட்ட அனைத்து வகை ஆசிரியர் பணியிடங்களின் விவரங்களை பள்ளியின் அளவுகோல் பதிவேட்டின் ஒப்பிட்டு சரிபார்த்து பதிவேற்றம் செய்தல் வேண்டும். அவ்வாறு பதிவேற்றம் செய்யும் போது இப்பணியிடங்கள் கடந்த ஆண்டுகளில் ஆசிரியரின்றி உபரி என கண்டறியப்பட்டு இயக்குநரின் பொது தொகுப்பிற்கு சரண் செய்யப்பட்டிருந்தால் அப்பணியிடங்களை எக்காரணம் கொண்டும் மீளளவும் அனுமதிக்கப்பட்ட பணியிடங்கள் கருதி பதிவேற்றம் செய்தல் கூடாது. அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் பணிந்து வரும் பணிபுரிந்து வரும் அனைத்து வகை ஆசிரியர் சார்பான குழு விவரங்களையும், அதாவது டீச்சர் ப்ரொஃபைல், எவருடைய பெயரும் விடுபடாமல் இருக்க எம்இஸ் இணையதளத்தில் உள்ள அந்த கழகத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இணை இயக்குனர் பணியாளர் தொகுதி அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் மின்னஞ்சல் மூலமாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கான அந்த காலி பணியிடங்கள் நிரப்ப வந்து ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 6 முதல் 10 வரை உள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிர்ணயம் செய்வது அந்த நடைமுறையில் இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலி பணியிடங்கள் குறித்து பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் விவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பே வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. இதில் மெயினாக 6-10 வரை உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிர்ணயம் செய்வது நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு அரசாணையுமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் குறித்து பள்ளி கல்வித்துறை ஒரு தகவல் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான தகவலை வந்து பார்த்தீங்கன்னா எம்இஸ் போர்ட்டலில் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. நன்றி.